பயணிகள் சில டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விடிய காலையில அந்த ட்ரெயினோட தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசி இருக்கு. எங்கிருந்து இந்த ஸ்மெல் வருதுன்னு அங்கிருந்த மக்கள் செக் பண்ணும் போது ஒரு சீட்டுக்கு அடியில ஒரு ட்ரங்க் பெட்டி இருந்திருக்கு. இதை பார்த்தவங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த திறந்து பார்க்கும் போது அதுல அழுகிய நிலையில ஒரு சடலம் இருந்திருக்கு. இந்த பெட்டி எங்கிருந்து வந்தது, இதுல இருக்கிற சடலம் யாரோடது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுசி ஃபேக்ட்ஸ். அடுத்த ஸ்டேஷன்ல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்னைக்கு இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ட்ரெயின் சென்னை எக்மோ ஸ்டேஷன்ல இருந்து தனுஷ்கோடிக்கு கிளம்பி இருந்திருக்கு. அப்போ விடியற் காலையில அந்த ட்ரெயின் மதுரையை நெருங்கும் போது அந்த ட்ரெயினோட தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசிருக்கு. எங்கிருந்து இந்த ஸ்மெல் வருதுன்னு அதுல இருந்து பேசஞ்சர்ஸ் செக் பண்ணும்போது ஒரு சீட்டுக்கு அடியில ட்ரங்க்
கை கால்கள் எல்லாம் வெட்டப்பட்ட ஒரு உடல் அந்த பெட்டியில இருந்திருக்கு. உடனே போலீஸ் மதுரையில இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லேயே இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பாடியை செக் பண்ண டாக்டர்ஸ் இந்த நபருக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 25 வயசு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல இந்த விஷயம் மீடியா நியூஸ் பேப்பர்னு எல்லாத்துலயும் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இதே நேரம் சென்னையில 1952 August 29 அன்னைக்கு என்னோட கணவர் நேத்து வேலைக்கு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அவருடைய மனைவி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க கணவர் யாருன்னு விசாரிக்கும் போது அவர் பேர் ஆலவந்தார், வயசு 42, சென்னையில இருக்கக்கூடிய பாரிஸ் கார்னர்ல ஜெர்மன் கோன்ற பேனா சேல்ஸ் பண்ற கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் தவணை முறையில சேலம் பிசினஸ் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவரை காணும்னு சொல்லிதான் இவங்க மனைவி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ ராமநாத ஐயர் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரணை செஞ்சிருக்காரு. இவர் தன்னோட முதல்கட்ட விசாரணையில ஆலவந்தார கடைசியா யாரோட பாத்திருக்காங்கன்னு விசாரிக்கும் போது அவருடைய விசாரணையில தேவகி மேனன்ற ஒரு பொண்ணோட தான் கடைசியா பாத்திருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை அடிப்படையா வச்சு அந்த தேவகி மேனனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல தான் மதுரையில கிடைச்ச தலையில்லாத சடலத்தை பத்தி இவருக்கு தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இது ஆலவந்தாரா இருக்குமோன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனா அந்த உடம்புல தலை இல்லாததால இவரால ஒரு முடிவுக்கு வர முடியல. உடனே இவர் மறுபடியும் தன்னோட விசாரணையை தேவகியை நோக்கி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் தேவகியை பத்தி விசாரிக்கும் போது அவங்க வீடு ராயபுரத்துல இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. உடனே தேவகி வீட்டுக்கு விசாரிக்க போயிருக்காரு. ஆனா அங்க தேவகியோட வீடு பூட்டி இருந்திருக்கு. உடனே இவர் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தங்கி இருந்தாங்க, அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் மும்பைல இருக்கிறதால இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு மும்பைக்கு போயிட்டதா சொல்லிருக்காங்க. உடனே அந்த போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டை திறந்து செக் பண்ணி பார்க்கும் போது அந்த வீட்டோட செவத்திலையும் தரையில அங்கங்க சில ரத்தக்கரைகள் இருந்திருக்கு. இத பார்த்ததும் இங்க ஏதோ விபரீதமான சம்பவம் நடந்திருக்குன்னு போலீஸுக்கு கிளியரா புரியுது. இப்போ அந்த ஏரியாவை சுத்தி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு ரிக்ஷாக்காரர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த வீட்டுல இருந்த ஒரு ஆண் என்னோட ரிக்ஷாவில ஏறினாரு, அப்போ அவர் கையில ஒரு பை வச்சிருந்தாரு, அந்த பையில ஒரு பூசணிக்காய் சைஸ்ல எதையோ வச்சிருந்தாரு, அதை ராயபுரம் பீச் பக்கம் போகும்போது அந்த பைய தூக்கி எறிஞ்சதா சொல்லிருக்காரு. இத கேட்டதும் உடனே போலீஸ் இப்போ ராயபுரத்துல உடல் இல்லாத தலையும் அதே சமயம் மதுரையில தலை இல்லாத உடலும் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இது ரெண்டும் ஒரே ஆளுடையதா இருக்குமோன்னு ராமநாத ஐயருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த தலையில்லாத உடலை உடனே சென்னைக்கு கொண்டு வர ஏற்பாடு பண்ணிருக்காரு. அந்த சடலம் சென்னை வந்ததும் போலீஸ் டாக்டர்ஸ் கிட்ட இந்த தலையும் உடம்பும் ஒரே ஆளுடையதானு செக் பண்ணி தர சொல்லிருக்காங்க. அதை செக் பண்ண டாக்டர்ஸும் இது ரெண்டும் ஒரே ஆளுடையதுதான், அது மட்டும் இல்லாம இவருக்கு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் இப்போ இது ஆலவந்தார் தானு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு யோசிக்கும் போது, பேனா கடையில ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஆலவந்தார் ஆவடியில இருந்த பிரிட்டிஷ்
பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில ஒர்க் பண்ணிருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. அங்க வேலை பார்த்தவங்களோட அடையாளங்கள், பிங்கர் பிரிண்ட்ஸ் இதையெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறதாவும் தெரிய வந்திருக்கு. இதை கேட்ட போலீஸ் அப்போ கண்டிப்பா அங்க ஆலவந்தாரோட பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாடியோட கைரேகையை எடுத்துட்டு அங்க போய் ஆலவந்தாரோட கைரேகையோட மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ ரெண்டு கைரேகையும் மேட்ச் ஆகியிருந்திருக்கு. சோ இது ஆலவந்தார் தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா இதுலயும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அது என்னன்னா, ஆவடியில இருந்த ரெக்கார்ட்ல ஆலவந்தாரோட ஹைட் 5'4" இருந்திருக்கு, ஆனா போலீஸுக்கு கிடைச்ச சடலத்தோட ஹைட் 5'5" இருந்திருக்கு. சோ ஹைட் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு ஆலவந்தாரோட மனைவியை கூப்பிட்டு இது உங்க ஹஸ்பண்டான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவருடைய மனைவியும் அந்த உடலை பார்த்துட்டு இது தன்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ போலீஸுக்கு மதுரையில கிடைச்ச உடலும் பீச்ல கிடைச்ச தலையும் ஆலவந்தாரோடதுதான் கன்ஃபார்ம் ஆகுது. இன்னும் சொல்லணும்னா, இந்த கொலையை பண்ணது தேவகியும் அவருடைய கணவராகவும் தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா இந்த கொலை எதுக்காக நடந்தது, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. சோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்னா தேவகியும் பிரபாகரனையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் மும்பையை நோக்கி போறாங்க. மும்பைக்கு போன போலீஸ் தேவகி பிரபாகரனை கைது செஞ்சு சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களை விசாரிக்கும் போது பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவருது. அது என்னன்னா, ஆலவந்தார் சேலம் பிசினஸ் செஞ்சதுக்கு முக்கிய காரணமே வீட்டுல தனியா இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட பழகறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லிதான் இந்த பிசினஸ் செஞ்சிருந்திருக்காரு. அதாவது சாரி எடுக்கிறப்போ மொத்த பணத்தையும் தர முடியாத பெண்களை தன்னோட ஆசைக்கு பயன்படுத்திருக்காரு. அந்த டைம்ல அவர் எப்பவும் போல பேனா கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கடைக்கு கேரளாவை சேர்ந்த 22 தேவகி ஃபவுண்டைன் பென் வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனா தேவகிக்கு இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் தப்பானவர்னும் பல பெண்களோட பழக்கம் இருக்கிறவர்னு சொல்லி தேவகிக்கு தெரிய வந்திருக்கு. உடனே தேவகி ஆலவந்தாரை நீ என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி அவரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவை சேர்ந்த பிரபாகர மேனன்ற ஒருத்தர கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இத ஆலவந்தாரால ஏத்துக்க முடியல. தேவகியோட கணவர் வீட்டுல இல்லாத டைம்ல அவங்க கிட்ட போய் தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரோட டார்ச்சர் தாங்க முடியாத தேவகி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்காங்க. தேவகி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் ஆலவந்தார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை எப்படி கொலை பண்றதுன்னு பிளான் பண்றாங்க. 1952 அன்னைக்கு ஆலவந்தார போய் பார்த்த தேவகி இன்னைக்கு என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த ஆலவந்தார் கிட்ட தேவகி மயக்க மருந்து கலந்த காஃபிய கொடுத்திருக்காங்க. அந்த காஃபிய குடிச்ச ஆலவந்தார் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி இருந்திருக்காரு. அவர் மயங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்த தன்னோட கணவரை கூப்பிட்டு இருக்காங்க. அங்க வந்த பிரபாகர் ஒரு ஒயரால ஆலவந்தார் கழுத்தை நெரிச்சு கொண்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் செத்தது ஆலவந்தார்னு போலீஸ் கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவர் உடம்ப கை கால் தலைன்னு தனித்தனியா வெட்டி தலையை மட்டும் வீட்டுல வச்சுட்டு உடம்ப ஒரு ட்ரெண்ட் பட்டியில போட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்க இருந்த ட்ரெயின்ல ஒரு சீட்டு கடியில வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்ததா வீட்டுல இருந்த தலைய ஒரு பையில எடுத்துட்டு போய் ராயபுரம் பீச்ல தூக்கி எரிஞ்சிருக்காரு. ஆலவந்தார கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தேவகியும் பிரபாகரனும் மும்பைக்கு போயிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாம் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இவங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது இவங்களுக்கு ஆதரவா வாதாடின வக்கீல் என்ன சொல்லிருக்காருன்னா, இது ஒரு கொலை கிடையாது, தன்னோட கணவரோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணை ஆலவந்தார் ரொம்பவே அபியூஸ் பண்ணிருக்காரு, அதனால வேற வழி தெரியாம இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிருக்காரு. இந்த கேஸ் கிட்டத்தட்ட 1 போயிட்டு இருந்திருக்கு. கடைசியா 1953 இந்த கேஸ விசாரிச்ச ஜட்ஜ், நீங்க என்ன சொன்னாலும் ஒரு உயிரை எடுக்கிற உரிமை நம்ம யாருக்குமே இல்ல, சோ ஆலவந்தார கொலை பண்ண காரணத்துக்காக பிரபாகரனுக்கு 7 தேவகிக்கு 3 சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. கடைசியா தேவகியும் பிரபாகரனும் ஜெயில் தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட சொந்த ஊரான கேரளாவுக்கு போய் டீ கடை வச்சு செட்டில் ஆயிட்டாங்க.